ஷேல் இஸ் அ கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன் ப்ரெசென்ட் இன் பர்மியபிள் ராக். ஸோ அது தப்பு. ஷேல் வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன், இம்பர்மியபிள் ராக்ல தான் இருக்கும். செகண்ட் க்வெஸ்சன், கார்கம் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஷேல் கேஸ். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் ஆஃப் கார்கம் இன் த வேர்ல்ட். ஸோ ஆப்ஷன் சி 2 and 3. ஸோ நம்ம ஷேல் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி நடக்கும்னா, இப்போது ராக் பெட் லேயர் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து டாப் லேயரில் இப்போ ஆயில் ஒரு ரிக் இருக்குன்னா, அந்த ஆயில் ரிக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கேஸ் வரும். இதுதான் நமக்கு வந்து எல்பிஜி கேஸு அப்படி யூஸ் பண்ணுறோம். அந்த எல்பிஜி கேஸு, அதுக்கு கீழே வந்து பெட்ரோல் இருக்கும். இது வந்து நார்மல் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். இது பெர்மியபிள் ராக்ஸ் கீழே இருக்கும். ஆனால் டீப்பாக போக போக தான் இம்பர்மியபிள் ராக்ஸ் வரும். இம்பர்மியபிள் ஐ மீன்ஸ் பெர்மியபிள்னால் நம்மளால் பெனிட்ரேட் பண்ண முடியும், இம்பர்மியபிள்னால் பெனிட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த டீப் லேயர்ஸில் தான் வந்து ஷேல் கேஸஸ் இருக்கும். அந்த ஷேல் கேஸஸ் உடைக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு ராக் இருக்கும், அதில் வந்து ட்ராப் ஆகிருக்கும் அந்த கேஸ். ஷேல் கேஸ் ஷேல் ஆயிலாம் அந்த ராக்குள்ள ட்ராப் ஆகிருக்கும். அதை பிரேக் பண்ணால் தான் நம்ம ஹைட்ராலிக் ஃப்ராக்கிங் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குவார்கம் வாட்டர் இதெல்லாம் சேர்த்து பம்ப் பண்ணுவாங்க. அது பம்ப் பண்ணும்போது என்னாகுன்னா, ஒரு ஜெல் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு அந்த ராக்கை வந்து ஃப்ராக் பண்ணும். ஃப்ராக் பண்ணுறது உடச்சி விடும். உடச்சி விடும் போது அதிலிருந்து கேஸ்லாம் ரிலீஸ் ஆகும். மீத்தேன் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு வெளில வரும்போது அதை வந்து இன்னொரு பைப் மூலமாக எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, சின்ஸ் இட்ஸ் இம்பர்மியபிள், இங்கே வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் குவார்கம் வாட்டரெல்லாம் மிக்ஸ் பண்ணி பம்ப் பண்ணி அனுப்பும்போது அது வேறு வழியே இல்லாமல் அந்த ப்ரெஷரில் உடஞ்சி வெளியே வந்து இன்னொரு வழியாக வெளில வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஷேல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, 95% வந்து வாட்டர் இருக்கும் அந்த மிக்சரில், 4.5% சாண்டு, அப்புறம் 0.5% குவார்கம். குவார்கம் வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி. இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ராஜஸ்தானில் தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டோட 80% குவார்கம் வந்து இந்தியா தான் இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது.